இங்கே உனை கூட்டிச் செல்ல சொல்வாயின் காதலில் மெல்ல ஒரு பொன் காலை பொழுது எந்திரிச்சோன்னே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம்னால இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி ரிபப்ளிக் டே, ஆனால் வந்து என்னோடய பொண்ணு ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே, ப்ளஸ் நாங்கள் வெளியில் போகிற ஐடியா இருந்ததுனால எப்போதும் போல் என்னோடய டைம்க்கே நான் வந்துட்டு எழுந்திரிச்சேன். பாப்பா ஸ்கூலுக்கு போகணும், அதனால டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம போகாம செஞ்சிடலாம்னு சொல்லிவிட்டு வானலியை வச்சுட்டு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் விட்டுக்கணுங்க, 3-4 டேபிள் ஸ்பூனு. அதுக்கப்புறம் நிலக்கடலையும் சோம்பும் கடுகு போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். 4 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பக்கா நார்த் இந்தியன் டிஷ்ஷுங்க. இதே டிஷ்ஷை வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல்லையும் பண்ணலாம், அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். அடுத்து மஞ்சத்தூளையும் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 300 கிராம் போகா எடுத்துக்கணும், அதையும் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். போகாவை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம போகாவை வந்து சைடில் வச்சுக்கணும். இந்த கட் பண்ணிவிட்டு தாளிக்கிற வரைக்கும் அது இருந்தாலே போதும், நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் இதில் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் 2 லெமன் எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு 1.5 லெமன் வந்து நல்லா பிழிஞ்சி அதில் விட்டுக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு தண்ணியையும் வந்து அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஏன்னா இது ரொம்ப ட்ரையாக தெரியும், அதனால் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதில் தண்ணியும் வந்து நம்ம தெளிச்சுக்கிறோம். நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு 3 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை இருக்குல்லங்க, அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம மேலே வந்து தூவி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம ஹையில் வச்சுக்கணும், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி 1 நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா அவல் உப்புமா ரெடி ஆகிடும். இது ஏன் இன்றைக்கி பிளான் பண்ண அப்படின்னாக்கா, மாவெல்லாம் தீந்து போச்சுங்க, சீக்கிரமாக செய்யணும், அதனால் வந்துட்டு அவல் உப்புமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அதுவும் இல்லாமல் நாங்களும் வந்து ஸ்கூலுக்கு போகணும், பாப்பா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா நம்ம வரமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாக்க, சேவ் இருக்குல்லங்க காரா சேவ், அதை வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இன்றைக்கி காரா சேவ் வாங்க நான் மறந்துட்டேன், அதனால் எங்கள் வீட்டில் மிக்சர் இருந்தது, மிக்சரை வச்சுட்டேன். மிக்சரை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மாதுளம் பழம் இருக்குல்ல, அதையும் மேலே நல்லா தூவி சாப்பிட்டோம் அப்படின்னாக்க அது ஒரு இனிப்பு சுவையோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாதுளம் பழம் பிடிக்கலை அப்படின்னு சொன்னாக்கா அதை நம்ம விட்டுடலாம். இது வந்து நல்ல சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. என் பாப்பா வந்து கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடுவா, அவளுக்கு டைம் ஆகிட்டதுனால இதை சாப்பிட்றாலோ என்னமோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்ததுனால நான் என் நியூட்ரலா ப்ரெட்டும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன். அவள் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. பாப்பா வந்து முன்னாடியே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, ஸ்கூல் வேனில். ஸ்கூல் ரொம்பவே பக்கம்தான், ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக போகலான்னு சொல்லிட்டு பரபரப்பாக கிளம்பி போனோம். கரெக்டாக பார்த்தா அவளோட டேர்ன் வந்தது, நாங்கள் நல்லா கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணோம், அவளோட பேரை கூப்பிட்டு அவள் பார்த்துட்டா எங்களை. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டா அவளும். ரெசார்ட் போகிற பிளான் இருந்தது எங்களுக்கு இன்னைக்கு, அதனால நாங்கள் என்ன நினச்சோன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் டே ஸ்கிப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் பிளான். அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் தான் ஒன்று வரும், அவள் என்ஜாய் பண்ணுவாளே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்போர்ட்ஸ் டே போனோம். ஜியா அப்படியே தூங்கிட்டே வந்திருக்கா. ஏன் ஜியா, இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டேல வேற நீ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இல்ல, நம்ம ரெசார்ட் வந்துட்டோம். மற்ற ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து காலையிலே கிளம்பிட்டாங்க, அவங்க வந்து போகிற வழியிலேயே டிஃபன் சாப்பிட்டுட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்கள் போயிட்டே இருங்க, நாங்கள் வந்து லஞ்சுக்கு ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். அவங்க போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெசார்ட் போயிட்டாங்க. நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் டே முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தாங்க போய் ஜாயின் பண்ணோம், நாங்கள் சாப்பிட்ல, இனிமேல் தான் போய் சாப்பிட்ணும். சொல்லுங்க எங்க வந்திருக்கோம்? ஸ்போர்ட்டிகோ அப்படிங்கற ஒரு ரிசார்ட் வந்திருக்கோம். மோகன் சஜஸ்ட் பண்ணிருக்காப்ல வந்திருக்கோம். என்ட்ரி நல்லா இருக்கு, புது ரிசார்ட் நல்லா இருக்கு, போய் பார்க்கலாம். உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க.
லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோங்க. இங்க வந்து ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது போல இருக்கு, அதனால ரொம்ப கூட்டமா இருக்கு. என்னென்ன சாப்பிடுறாங்க? பிரியாணி, சிக்கனு, ஆலூ டிக்கி சாப்பிட்டு ரிசார்ட்டில் வந்து ஆஃப்டர்நூன் டைமில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல் இருக்குங்க, அதனால் வந்து சாப்பாடெல்லாம் பயங்கரமாக கீழே சிந்தி இருந்தது. அது மட்டும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. சாப்பாடு வந்து ஓகேங்க, நல்லா தான் இருக்குது. ரெண்டு நான்வெஜ்ஜு வெஜிடேரியன்ஸ் வைக்கிறாங்க, நல்லா தான் இருக்குது. நாட்டு ஒரு 9-8 கொடுக்கலாமா? ஆ, 8 கொடுக்கலாம். எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களா? நம்ம போய் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு இதுதான் வந்து நம்ம தங்கியிருக்க ரூம். இந்த ரூமை காமிக்கிறேன். இவங்க வந்து எல்லாம் ஸ்விம்மிங் நீ எடுத்து விடு, அப்பதான் வெளிச்சம் தெரியும். ஸ்விம்மிங் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரூம் நல்லா நீட்டா இருக்கு. டிவி, ஒரு நல்ல வியூவும் கிடைக்குது அந்த சைடு வந்து. ஒரு டிவி, அப்புறம் எல்லா செல்ஃபும் இருக்கு, லாக்கர் இருக்கு, ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கு. நீட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் எங்க போறீங்க? ஸ்விம்மிங் வந்து யாரும் இறங்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். எல்லா லேடிஸும் இறங்கியிருக்காங்க, என்னையும் ஸ்விம் ட்ரெஸ் போட்டு வர சொன்னாங்க. நல்ல வேலை நான் எடுத்துட்டு வந்திருந்தேன். இப்போ வந்து எல்லாருமே ஸ்விம்மிங் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. எடுக்குவாங்க. சரியாது.
என்னாச்சு? ஓ வீடியோவா? ஸ்விம்மிங் பூல் போயிட்டு வந்துட்டோம். வந்துட்டு ஸ்விம் ட்ரெஸ் எல்லாம் வந்து காய போட்டுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்தியாச்சு. அப்புறம் போய் டீயும் ஸ்நாக்ஸும் தான். ரொம்ப நல்லா இருக்கு, இடம் நல்லா பெருசா இருக்கு, நல்லாவே ஸ்விம்மிங் இருக்கா, என்ஜாய் பண்ணோம். ஸ்நாக்ஸ் இருக்கான்னு தெரியல, இருக்குன்னு நானே சொல்றேன். அப்புறம் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு ரூமே தண்ணியாக்கி விட்டாச்சு வேற, அதனால வந்து அதெல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு டீ காஃபி குடிக்கலாம். இங்கேருந்து வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ஸ்விம்மிங் பூல்ல இருந்து நேரா இப்போ டீ குடிக்க வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைமில் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணதுனால இப்போ அடிஷ்னலாக பஜ்ஜியம் போண்டா எடுத்துனு வராங்களாம். இப்போ பொக்கோடா சாப்பிட்ருக்கேன். டாக்ஸி கொஞ்சம் பொக்கோடா கவர் பண்ணுங்க. பொக்கோடா டீ கொடுத்த காசுக்கு ஒர்த்துங்க. சாப்பாடும் சரி, எல்லாம் நல்லாயிருக்கு. இந்த பொண்ணு நம்மளோட வந்த பொண்ணா? ஏங்க நீங்க வேற முடிச்சுட்டு கிரிக்கெட் கிரவுண்டு கொஞ்சம் தூரமா இருந்தது, அதனால எல்லாரும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாங்க. இவ்வளோதான் வந்து போட்டோகிராஃபர் ஜூம் பண்ணி போட்டோ எடுத்துக்கிட்டு. உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்துருச்சா? யார் மாதிரி? அம்மா மாதிரியா? சூப்பர். இங்கே வந்து கொக்கோ கிரிக்கெட்டு இன்னும் கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கொஞ்சம் நைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிட்டு டான்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணோம். சரியா? இது வந்து பேட், இதெல்லாமே வந்து ஒரு ஸ்பீஷன் ரெட்ல ஹலோ ஏன் நூடுல்ஸ் வந்து இதுல நூடுல்ஸ் எடுத்துக்கோ. ஒண்ணுமே இல்லையா? ஓகேவா? பாஸ்தா எடுத்துருக்கோம், ஒரு ஃபிஷ் ஃப்ரை ஒன்று வச்சுருக்காங்க, சிக்கன் இன்னொன்று இருக்குது, அது தீர்ந்து போச்சு கேட்டிருக்கோம். மீதியில் வெஜ் பக்கம் எல்லாருக்கும் பார்க்குறாங்க. நான்வெஜ் சாப்பிட்டுருக்கோம். ஆனால் நல்லா இல்லைன்னா வெஜ் பக்கம் ஃபஸ்ட்டு. நான்வெஜ் என்ன பார்த்த வெஜ்ல? நான் ஒன்றும் பார்க்கலையே. என்ன சாப்பிட எடுத்துக்கலாமா? ரசமா அது என்ன எடுக்கிறீங்க? கேக். கேக். ஹாய். விளையாண்டோம், சாப்பிட்டோம், டான்ஸ் ஆடினோம். இப்போ வந்து திரும்பியும் வந்து சரி ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தா ஸ்வெட்டர் பயங்கரமாக வெளியில் குளுருது, குளிருது. பெங்களூரில் ரொம்ப குளிரும், அதனால வந்து தாங்க முடியல. சரி ஸ்வெட்டர் போடலான்னு. ஆக்சுவலாக பெங்களூர் தமிழ்நாடு தெரியல ஃபஸ்ட்டு. உள்ளே வந்துட்டு தட்டி எழுப்பி கூப்பிட்டு போயிடுவாங்க, அதனால வந்துட்டு சரி கொஞ்சம் டயர்டானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு நாங்க திரும்ப போறோம். நல்லா இருக்குங்க, ரொம்ப பெரிய இடம், நல்லா என்ஜாய் பண்ணோம், சூப்பரா இருந்தது. இப்ப போயிட்டு திரும்ப ஏதாவது டான்ஸ் கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க, விளையாடலாம்னு சொல்றாங்க. போய் பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு கார்டு இருக்கு. என்ன? ஏய் அது ஒரு கார்டு.
தூங்கி எந்திரிச்சாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்ருக்கோம், எல்லோரும் குளிச்சுட்ருக்கோம். ஜகுடே, வாட் ஆர் யூ ஈட்டிங்? சம்மல் போடுறா தள்ளாரியே. ட்ரெஸ் சூப்பர் இருக்கும் அந்த ஜகுடிக்கு. சாப்பிட்டுட்டு இன்டோர் கேம்ஸ் இருந்தது, அது கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் குரூப் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வந்துட்டு நாங்கள் ஒரு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். டைம் ஆயிடுச்சு, அதனால 11 o'clock செக் அவுட் பண்ணிட்டோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் எல்லாரும், ஃபேமிலி ஃபோட்டோஸ். திரும்ப என்ன பிளான் வச்சுட்டாங்கன்னு தெரியல, அப்படியே பார்த்துட்டே போகலாம். சாப்பிட்டோம், சூப்பர். லஞ்ச் என்ன பிளான்? லஞ்ச் தெரியல, லஞ்ச் போகிற வழியில் அப்படியே எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டு போகலாம்னு சொன்னாங்க. பார்க்கலாம். அந்த வேலை சிக் திருப்பதி கோயிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து திருப்பதி மாதிரியே, சிக் திருப்பதி அப்படின்னா சின்ன திருப்பதின்னு அர்த்தம் தமிழ்ல. கோயிலுக்குள்ள போக போறோம், அதுக்கு முன்னாடி இந்த பொட்டல பாட்டையை போட்டு உள்ள போக போறோம். பாத்துட்டு எப்படி சார் சொல்லுங்க? திருப்பதி மாதிரி தான் கியூல நின்றுட்டு இருக்கோம். பட் அவ்வளோ பெரிய கியூ, சின்ன கியூ தான். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. ஆமாம், நாடு ஒரு நேரம் ஆகணும்னு நினைக்கிறேன். இங்கே வா, பரதன் வந்து இங்கே தொட சொல்கிறான், நம்ம தொடலாம். எனக்கு சுடவே இல்லை பரதன், ஏன்னா அவன் சூடாக இருக்கும்னு சொல்லி தொட சொன்னான், சுடவே இல்லை. அப்போ நான் என்ன பரதன், ஆண்டி ஒரு நெருப்புன்னு சொல்லு. எங்கள் ஆண்டி ஒரு நெருப்பு, அதனால சுடாதுன்னு சொல்லு. போதும் போதும், அதோட போதும். வேற நீ டேமேஜ் பண்ண வேண்டாம் ஆண்டி. ஆண்டி டேமேஜ் பண்ணாம பொங்கல் ஸ்வீட் பொங்கல் கிடையாது, கார பொங்கல் தராங்க. அதனால நம்ம என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க. காசுக்கு தானே.